சனிக்கிழமை 12ஆம் தேதி பிலவா ஆண்டு வைகாசி 29ஆம் நாள் சந்திர தரிசனம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. இந்த நேரங்களில் சனீஸ்வர வழிபாடு செய்வது மிக பெரிய அவசியம். சனி பிரீத்தி கூட செஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு சூரிய உதயம் 5:52, திதி இன்றிரவு 7:38 வரை திவிதியை, பின்பு திரிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:38 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். விருச்சிகராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும், இல்லைனா தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் அரைசாகக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. இன்றைக்கு சுப முகூர்த்த தினம். அடுத்த நாள் திருமணம் செய்யக்கூடிய நாளும். ஏன்னா 12, 13, 14 மூணுமே சுப முகூர்த்த தினம்தான். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன், மிதுனத்தில் சுக்கிரன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது மேஷராசி அன்பர்களுக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும், தாமதங்கள் நீங்கும். இந்த மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு 7 அடி போனாங்கன்னா ஒரு 14 அடி சர்க்கிள் ஆகுது. அது ஏன் சார் நடக்குது? அதுக்கு எங்களுடைய முன்னோர் பலனா அல்லது கர்மாவா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் மேஷராசி அன்பர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே அது பொதுவாகவே இயங்குது. நாம் என்னென்ன செய்கிறோமோ அதையெல்லாம் நமக்கே வட்டியும் முதலுமாக திரும்பி வருகிறது. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளாகட்டும், சிறு சிறு வார்த்தைகள், நாம் தேவையில்லாமல் மற்றவர்களை திட்டுவது, அது நமக்கே நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவச்சொல் சொல்லக்கூடாது. அவச்சொல் சொன்னால் என்னாகும்? அது நம்மையே வந்து தாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு. இரண்டாவது, இந்த கர்மா அப்படின்றது நம்ம யாருக்காவது தீங்கு நினைத்தால் அந்த தீங்கு நம்மை தான் பாதிக்குமே தவிர நம் சந்ததிகளை பாதிக்கும் என்பதில் நீங்கள் கிளியர் கட்டாக இருக்கணும். ஏன் சார் வேலை கிடைக்கல? ஏன் சார் கல்யாணம் ஆகலை? ஏன் சார் குழந்தை வரம் கிடைக்கல? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்மா சார் என்னை வச்சு செய்யுது அப்படின்னு கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்மளே சீர்தூக்கி பார்த்தோம்னா 100% இல்லை, 200% உண்மை. நாம் செய்கின்ற கர்ம வினைகள் நம்மையே வந்து சேரும் என்பதுதான் விதி செய்த விதி. அதை எப்படி சார் நம்ம வந்து போக்கலாம் கர்ம வினையை அப்படின்னா, படிப்புக்காக கஷ்டப்படுகின்ற ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உதவலாம் ஒன்று. அப்படி இல்லைனா திருமண வயதில் இருக்கக்கூடிய திருமணமாகாமல் பணத்திற்காக கஷ்டப்படுகிறவர்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம். தங்கம் வாங்கி கொடுப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுடைய கர்ம வினை குறையும். அதுவும் இல்லாமல் இந்த ஏழைகளுக்கு உதவுவது என்பது அதை விட மிகப்பெரிய சிறப்பு. இதையெல்லாம் விட ஒரு சிறப்பு என்னவென்றால், நாம் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செஞ்சோம்னா
அந்த கர்ம வினையை 100%லாம் நீக்க முடியாது. ஒரு 75% நீக்கினாலே நீங்கள் நல்லா வாழக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துவிடும். அன்னதானம்தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய சிறந்த தானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை செய்ய பழகுங்கள் அனைவரும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கல்வி தொடர்பான பணிகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இளைய உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. சிறு வியாபாரங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சங்கீதம் மற்றும் எழுத்து தொடர்பான பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சபை தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த சில முயற்சிகள் காலதாமதமாக நிறைவேறும். கற்கும் திறன்களில் மாற்றங்கள் உண்டாகும். மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் தயவு செய்து உங்கள் மனைவியின் இல்லத்தில் இருக்காதீர்கள். அது சரிப்பட்டு வராது. யாராவது இருந்தால் நீங்கள் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கணும், இல்லை தனியாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து உங்கள் மனைவியால் அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது உங்கள் மனைவியோட சொந்தக்காரங்க மூலியமாக அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நாள். கன்னியா ராசி அன்பர்களே, தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். இரகசியமான சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் அமைதியின்மையும் ஒருவிதமான போராட்டமும் உண்டாகுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. ஜாக்கிரதையாக இருங்கள் கன்னியா ராசி அன்பர்கள். ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வருவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 7. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள். உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, மின்சாரம் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் கவனத்துடன் செயல்படவும். நெருங்கிய நண்பர்களின் மூலம் மன வருத்தங்கள் நேரிடும். வேளாண்மை தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் காலதாமதமாக நிறைவேறும். பொறுமையுடன் செயல்படுவது துலாம் ராசி அன்பர்களுக்கு சாலச் சிறந்த விஷயமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். அதாவது துலாம் ராசி அன்பர்கள், குறிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்த்தவாரி ஸ்தலம். அங்கே சென்று வரும்போது உங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிளியர் ஆகி நல்லது, நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள்
முடிந்தால் ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். விருச்சிக ராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும். மந்திரம் உச்சரிப்பதன் மூலம் மன வலிமை மேம்படும். உடற்பயிற்சி தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள், ஆர்வம் உண்டாகும். விருச்சிக ராசி என்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கூட கேட்பாங்க. அது மாதிரியான வாய்ப்பு கிடைத்தால் உடனே ஒற்றுக்கொண்டு சென்று விடுங்கள் வேலைக்கு. தனுசு ராசி என்பர்கள், வழக்கு தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். மருந்து பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். மனதில் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அவசரமின்றி செயல்படுவதன் மூலம் நன்மதிப்பு ஏற்படும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். அதன் மூலம் செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்கள், இப்பொழுது மாங்கல்ய பாக்கியம் வந்திருக்கிறது உங்களுக்கு. உடனே திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்துவிட்டது. திருமண பிராப்தம் ஏற்பட போகிறது. மகர ராசி என்பர்களே, அஞ்ஞானம் தொடர்பான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவரின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை தவிர்க்க இயலும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள், ஆர்வம் அதிகரிக்கும். கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மலர்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை அறிவீர்கள். மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சந்தேக உணர்வுகள் எதுவுமின்றி தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பங்காளிகளின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாகன பயணங்களில் விவேகம் அவசியமாகும். வேலையாட்களை திறமைக்கேற்ப அனுசரித்து செல்வது மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க வளமுடன்.